அதிமீதக ஜனாதிபதியின் நாட்டை கட்டியெழுப்பும் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்திற்கு அமைவாக சேதனை முறையில் நஞ்சற்ற விவசாய உணவு உற்பத்திகளை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்கள் தேசிய ரீதியில் விவசாய அமைச்சின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் கிழக்கு மாகாண ஆளுநரின் பணிப்புரைக்கு அமைய கிழக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற சேதனை முறையிலான விவசாய நடவடிக்கையினை மட்டக்களப்பு மாவட்டத்திலும் முன்னெடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள விவசாய நிலங்களில் முறையில் விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தொடர்பாக ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கான மாவட்ட விவசாய திணைக்கள அதிகாரிகளுடனான கலந்துரையாடல் இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது கிழக்கு மாகாண விவசாய கால்நடை நீர்ப்பாசன மீன்பிடி உணவு வளங்கள் மற்றும் விநியோக அமைச்சின் செயலாளர் கலாமதி பத்மராஜா தலைமையில் நடைபெற்ற இக்கலந்துரையாடல் நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜார்ஞ்சட்ட விவசாய உணவு உற்பத்திகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது தொடர்பாக இடம்பெற்ற கலந்துரையாடலில் மாகாண விவசாய பணிப்பாளர் எஸ் எம் உசைன் மாவட்ட விவசாய பணிப்பாளர் எஸ் எம் ஏ கலேஷ் மாவட்ட உர செயலக உதவி பணிப்பாளர் கே எல் எம் சிராஜுதீன் மாவட்ட விவசாய விரிவாக்கல் திணைக்களத்தின் பணிப்பாளர் ரி பேரின்பராஜா கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் விவசாய போதனாசிரியர்கள் உட்பட ஆளுநரின் இணைப்பு செயலாளர் மகேஷ் சதுரங்கு கிழக்கு மாகாண சுற்றுலா தலைவர் ரி ஹரிபிரசாந்த் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது